Hi everyone, today we are going to discuss a few more problems on LPP formulation. Already in our previous videos we have discussed about how to formulate LPP model and some more problems we are going to discuss today, and let's see a problem regarding that. So here there is a question for that sum. Listen to this question. A company makes two types of leather products A and B. So two types of products A and B produce pandranga, and product A is of high quality and product B is of low quality. The respective profits are rupees 4 and rupees 3 per product. So nammalo LPP model la vanda objective function profit pathina information kuduthirukkaradanaala idu maximization problem. So maximize Z is equal to 4x1 plus 3x2. அதாவது ரெண்டு லெதர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஏ அண்ட் பி, ஏக்கு வந்து எக்ஸ் ஒன் யூனிட்ஸ்ன்னு வைப்பேன், பிக்கு வந்து எக்ஸ் டூ யூனிட்ஸாக டிசிஷன் வேரியபிளில் வைப்பேன். அதை தான் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 4x1 plus 3x2 எழுதுவேன். அடுத்தது ஈச் ப்ராடக்ட் ஏ ரெக்வயர்ஸ் டூ டைம்ஸ் அஸ் மச் டைம் அஸ் ப்ராடக்ட் பி. ஓகேங்களா? ஸோ வந்து அண்ட் இஃப் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் வேர் ஆஃப் டைப் பி, தி கம்பெனி குட் மேக் 1000 பெர் டே. ஓகேங்களா? ஸோ வந்து எக்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்கு வந்து டூ டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? ஆஸ் ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் பியை விட டூ டைம்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால 2x1 plus x2 எடுப்பேன். அண்ட் கம்பெனி வந்து 1000 தான் வந்து அட் த மோஸ்ட் பண்ண முடியும். ஸோ 1000 கீழே அப்படின்றதுனால நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட்ல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணிக்கணும். தி சப்ளை ஆஃப் லெதர் இஸ் சஃபிஷியன்ட் ஒன்லி ஃபார் 800 ப்ராடக்ட்ஸ் பெர் டே. ஏ அண்ட் பி சேர்த்து, அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ரெண்டும் சேர்த்து 800 தான் அவங்களால வந்து பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஏ ரெக்வயர்ஸ் அ ஸ்பெஷல் ஸ்பேர் பார்ட் அண்ட் ஒன்லி 400 பெர் டே ஆர் அவைலபிள். ப்ராடக்ட் ஏ பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 400 தான் இருக்குது, வந்து அதை வச்சு தான் அவங்க வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ராடக்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஒன்லி 700 ஸ்பெஷல் ஸ்பாட்ஸ் எ டே அவைலபிள் ஃபார் ப்ராடக்ட் பி. ஃபார்முலேட் திஸ் ஆஸ் அ எல்பிபி மாடல். ஸோ இந்த சம்க்கு எப்படி வந்து எல்பிபி மாடல் வந்து போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ரெண்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் லெதர் ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறாங்க, ஏ அண்ட் பி பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல் ஸ்டெப் என்னது, கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்ல வந்து கீ டெசிஷன் வேரியபிள்ஸ் நான் எழுத போகிறேன். லெட் எக்ஸ் ஒன் பி தி யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஏ, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் டூ பி தி யூனிட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் பி. ஓகேங்களா? அது கீ டெசிஷன் வேரியபிள். அடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஸ்டெப் டூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்திங்கனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமை செட் இஸ் ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 3x2. அதாவது 4 ருபீஸ் வந்து ப்ராடக்ட் ஏனால் வந்து அவங்க ப்ராஃபிட் அடைய போகிறாங்க, அண்ட் ப்ராடக்ட் பிக்காக 3 ருபீஸாக ரெஸ்பெக்டிவ் ப்ராஃபிட்ஸாக ருபீஸ் 4 அண்ட் 3 பெர் ப்ராடக்ட். அதை தான் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எழுதிக்கிட்டோம். அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃப்ரேம் பண்ணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 times as much as time it takes compared to product B னு கொடுத்துருக்காங்க. ஈச் ப்ராடக்ட் ஏ ரெக்வயர்ஸ் ட்வைஸ் அஸ் மச் அஸ் டைம் அஸ் ப்ராடக்ட் பி. And if all the products were of type B, the company could make 1000 per day. ஓகேங்களா? இது வரைக்கும் தனி கன்ஸ்ட்ரெயின்ட்டாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ 2 times as much as B அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 2x1 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் x2 எழுதிக்கிறேன். அண்ட் தென் இட் கேன் மேக் ஒன்லி 1000 அப்படின்றதுனால லெசர், அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது, அதுக்கு கீழே தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால லெசர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டேன். 2x1 plus x2 lesser than or equal to 1000. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இது. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றத பாருங்கள். ஸோ இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு இன்ஃபர்மேஷன், தி சப்ளை ஆஃப் லெதர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஒன்லி, தி சப்ளை ஆஃப் லெதர் இஸ் சஃபிஷியன்ட் ஒன்லி ஃபார் 800 ப்ராடக்ட்ஸ் பெர் டே, போத் ஏ அண்ட் பி கம்பைண்டா. ஸோ ஏ அண்ட் பி சேர்த்தே வந்து 800 அப்படின்றாங்க. அதாவது எக்ஸ் ஒன்னு எக்ஸ் டூவோ சேர்ந்து 800. ஸோ அதை தான் வந்து ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நான் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 800. ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்து
x1 and x2, both product A and B joined together. So x1 plus x2 lesser than or equal to 800. Okay, so idu vandu table form panama constraints ah nama frame pandrom. Adutha vandu product A requires a special part and only 400 per day are available. Available naale lesser than or equal to symbol use pananum namba. So product A ku mattum dhaan ipo special part solranga. So product A ku units eppadi namma mention panikkona x1 nu mention panikkom. Available na vandu lesser than nu solirken. Lesser than or equal to nu. So ipo vandu product A ku mattumndradanaala x1 is lesser than or equal to 400 nu ezhudanum. Okayla. So ipo adutha next constraint pathina vandu there are only 700 special pair parts day available for product B. Okayla. So vandu product B ku mattum kuduthirukanga availability 700 nu kuduthirukanga appo lesser than or equal to 700 use pannom and product B ku kuduthirukadanal B ku ina units mention pannirukom x2 nu kuduthirukom nama decision variable. So x2 vandu lesser than or equal to 700 nu ezhudanum. Okayla. So first constraint pathina 2x1 plus x2 lesser than or equal to 1000. Okayla. So adutha vandu x1 plus x2 lesser than or equal to 800. அடுத்தது x1 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 400, x2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 700. ஸோ நாலு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இந்த சம்லன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேரியபிள் வச்சு கூட நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அண்டு லெஸர் தேனா கிரேட்டர் தேனா அப்படின்றத கேர்ஃபுல்லாக நம்ம சம்மில் வந்து பார்த்து எழுதணும். அடுத்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எந்த ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் x1 x2. ஸோ அதனால் x1 x2 மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, அதுதான் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின். இப்போ இதை வந்து எல்பிபி மேத்தமெட்டிக்கல் மாடலே எப்படி எழுதணும்னா நம்ம சம்மில் போட்டதே அப்படியே திருப்பி எழுத போகிறேன். ஸோ சம்மில் வந்து மேக்ஸிமைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 3x2 எழுதியிருக்கேன். அதை தான் இங்கே மேக்ஸிமைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதியிருப்பேன். அடுத்து சப்ஜெக்ட் 2 அப்படின்னு போட்டு இந்த கன்ஸ்டெயின்ஸ் நாலு கன்ஸ்டெயின்ஸும் இங்கே வந்து எழுதணும். 2x1 ப்ளஸ் x2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000. ஸோ அதை எழுதிக்கோங்க. அண்ட் தென் x1 ப்ளஸ் x2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 800 ஹேவ் ரிட்டன் இயர். நெக்ஸ்ட் x1 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 400. ஸோ இங்கே எழுதியாச்சு. அண்ட் x2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 700. ஸோ ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ இதெல்லாம் கன்ஸ்டெயின்ட்டு லாஸ்ட்டில் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின்ஸ் x1, x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட எல்பிபி ஃபார்முலேஷனோட அடுத்த ப்ராப்ளம் இதுதான். ஸோ ஹோப் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு தி அதர் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ ஏ தெர் இஸ் தி க்வெஸ்டின் ஃபார் தட். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எ ஃபர்ம் எங்கேஜ்ட் இன் ப்ரொடியூசிங் 2 மாடல்ஸ் ஏ அண்ட் பி பெர்ஃபார்ம்ஸ் 3 ஆப்ரேஷன்ஸா பெயிண்டிங் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். த ரெலவெண்ட் டேட்டா ஆர் அஸ் ஃபாலோஸா. ஸோ மாடல் ஏ பி கொடுத்துட்டாங்க, அதோட யூனிட் சேல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் யூனிட்டா அசம்பிளி பெயிண்டிங் டெஸ்டிங். மூணு ஆக்டிவிட்டியாக பண்ணுறாங்க, அசம்பிளிங்கு பெயிண்டிங்கு டெஸ்டிங். எத்தனை மாடல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஏ அண்ட் பி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மூணு ஆப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணுறாங்க, அசம்பிளிங் பெயிண்டிங் டெஸ்டிங். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் அவைலபிள் வந்து அசம்பிளிக்கு 600, பெயிண்டிங்க்கு 100, டெஸ்டிங்க்கு 300. டிட்டர்மைன் வீக்லி ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் டு மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ ப்ராஃபிட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு தான் எழுதுவோம். அண்ட் எத்தனை மாடல்னா ஏ அண்ட் பி கீ டிசிஷன் வேரியபிள்ஸ் வந்து x1 x2 இருக்கும். ஓகேங்களா. யூனிட்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் மாடல் ஏ அண்ட் மாடல் பி. அடுத்தது வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அசம்பிளி பெயிண்டிங் டெஸ்டிங். அதுக்கான அவைலபிலிட்டி அவர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ அவைலபிலிட்டின்னு கொடுத்தாலே லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை தான் நம்ம கன்ஸ்டெயின்ட்ல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த டேபிளை நான் என்ன பண்ண போகிறேன், மாடலை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு எழுதிட்டு ஃபங்க்ஷனிங் ஆப்ரேஷன்ஸை வந்து இந்த சைடு எழுத போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் கன்ஸ்டெயின்ஸை ஈஸியாக எழுத முடியுன்றதுனால நான் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம்க்கு. ஃபஸ்ட்டு கீ டிசிஷன் வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணோம், அதாவது லெட்டாக x1 பி தி யூனிட்ஸ் ஆஃப் மாடல் ஏ அண்ட் x2 பி தி யூனிட்ஸ் ஆஃப் மாடல் பி. ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடல் ஏ பி ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே க்வெஸ்டினில் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, நான் இந்த சைடாக எழுதிக்கிறேன். மாடல் ஏ பி எழுதிக்கிட்டேன். அதோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் ஆக்டிவிட்டி பெயிண்டிங்கு டெஸ்டிங் மூணு இதுவும் ஆப்ரேஷன்ஸும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன்.
அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது ப்ராஃபிட் பற்றின இன்ஃபர்மேஷன்றதுனால அதை கீழே எழுதிக்கிறேன். அண்ட் அவைலபிலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன், அவைலபிள் ஆர்ஸை பற்றி கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம க்வெஸ்டின்லேயே டேபிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் மாடிஃபை பண்ணி நான் எழுதியிருக்கேன் இங்கே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாடல் ஏக்கு அசம்பிளி பெயிண்டிங் டெஸ்டிங் எவ்வளோ இது அப்படின்றத இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாடல் ஏக்கு வந்து அசம்பிளிங்குக்கு 1, பெயிண்டிங்க்கு 0.2, டெஸ்டிங்க்கு 0.0, ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே 1, 0.2, 0.0 எழுதியிருப்பேன். அடுத்து மாடல் பிக்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஸோ மாடல் பிக்கு பார்த்தீங்கன்னா 1.5, 0.2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து எப்படி வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணுறது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை எழுதியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ப்ராஃபிட் பற்றி கொடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமைஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 50, மாடல் ஏகே X1 யூனிட்ஸ்ன்றதுனால 50x1 எழுதுறேன், ப்ளஸ் 80x2, மாடல் பிக்கு X2 யூனிட்ஸ்ன்றதுனால 80x2, 50x1 ப்ளஸ் 80x2ன்றதை இங்கே எழுதியிருப்பேன். அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அசம்பிளி பெயிண்டிங் டெஸ்டிங், அதை வந்து பென்சிலில் எழுதியிருக்கேன். ஃபார் அசம்பிளிக்கு, ஃபார் பெயிண்டிங்கு, ஃபார் டெஸ்டிங்க்கு எவ்வளோன்றதை இப்போ அப்படியே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அசம்பிளிங் பெயிண்டிங் டெஸ்டிங்க்கு அப்படியே வந்து நீங்கள் எழுத வேண்டியதுதான். ஸோ இப்போ மாடல் ஏக்கு அசம்பிளிங் வந்து X1 X1 ப்ளஸ் 1.5 X2, அவைலபிலிட்டின்றதுனால லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணோம், லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளு, அதனால் 600. X1 ப்ளஸ் 1.5 X2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 600. அடுத்தது ஃபார் பெயிண்டிங்க்கு 0.2 X1, 0.2 X2, 0.2 X1 ப்ளஸ் 0.2 X2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அவைலபிலிட்டின்றதுனால லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 யூஸ் பண்ணோம். அடுத்தது ஃபார் டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 0, அதனால் வந்து 0x1லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல, இட்ஸ் 0 தான். ஸோ அதனால் மாடல் ஏவா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க டெஸ்டிங்க்கு. மாடல் பி இது மட்டும்தான் நம்ம எழுதணும், அதாவது 0.1 X2, இது X2 யூனிட்ஸ்னால மாடல் பிக்கு 0.1 X2 எழுதுறோம். ஸோ லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 13 நம்ம எழுதுவோம், ஓகேங்களா. ஸோ அவைலபிலிட்டின்னு கொடுத்ததுனால இப்படி தான் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் வந்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணது ரெண்டு மாடல்ன்றதுனால ரெண்டு மாடலுக்கும் வேரியபிள் வந்து X1 X2ன்றதுனால X1, X2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி தான் நம்மளோட இது பண்ணணும். அடுத்தது வந்து LPP மாடலை எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணோம், ஃபார்முலேஷன் இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளோட சம்லேருந்தே எடுத்து எழுதிக்கலாம். மேக்ஸிமம் Z is equal to 50x1 plus 80x2 நம்மளோட objective function, subject to இந்த இதை எடுத்து அப்படியே இங்கே வந்து எழுதிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா X1 ப்ளஸ் 1.5 X2 லெஸர் தான் ஆர் ஈக்குவல் டு 600ன்றதை இங்கே எழுதியிருப்பேன். அண்ட் தென் 0.2 X1 ப்ளஸ் 0.2 X2 லெஸர் தான் ஆர் ஈக்குவல் டு 100 அதை இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் 0.1 X2 லெஸர் தான் ஆர் ஈக்குவல் டு 30 அதை இங்கே எழுதியிருப்பேன். அண்ட் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் X1, X2 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி தான் நம்மளோட LPP மாடலை வந்து இப்படி தான் வந்து LPP ஃபார்முலேஷன் கேட்டால் இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்து எப்படி LPP வந்து ஃபார்முலேட் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு ப்ராப்ளம் மூலமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே. ஸோ ஹியர் தெர் இஸ் தி க்வெஸ்டின் ஃபார் தட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எ ஃபார்மர் ஹேஸ் 1000 acres ஆஃப் லேண்ட் ஆன் விச் ஹீ கேன் க்ரோ கார்ன், வீட், சோயா பீன்ஸா. ஸோ மொத்தமாக எத்தனை வந்து அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து 1000 acres ஆஃப் லேண்டில் ஒரு ஃபார்மர் வந்து கார்னு, வீட்டு, சோயாபீன்ஸ் மூணு வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஈச் ஏக்கர் ஆஃப் கார்ன் காஸ்ட் ₹100 ஃபார் ப்ரிப்ரேஷன் அண்ட் ரெக்வயர்ஸ் 7 man days ஆஃப் ஒர்க் அண்ட் ஈல்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹30, ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்றதுனால ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சது மேக்ஸிமைஸ் தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து கார்னுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அடைகிறாங்கன்னா 30 அடைகிறாரு அண்ட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் காஸ்ட் வந்து 100 எடுக்குது, மேண்டேஸ் ஒர்க்கு 7 எடுக்குது. அடுத்தது அண்ட் ஏக்கர் ஆஃப் வீட் காஸ்ட் வந்து 120 ருபீஸ் எடுக்கிறாங்க அண்ட் டு ப்ரிப்பர் ப்ரிப்ரேஷனுக்கு அண்ட் அது வந்து மேண்டேஸ் ஆஃப்
ஒர்க் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 10 man days ஆஃப் ஒர்க்கு தேவைப்படுது. அண்ட் அதோட ப்ராஃபிட் எவ்வளோ அட்டைன் பண்ணுறாருன்னா 40 rupees அட்டைன் பண்ணுறாரு வீக் க்ரோ பண்ணுறதுனால. அடுத்தது அண்ட் ஏக்கர் ஆஃப் சோயா பீன்ஸ் காஸ்ட் வந்து ₹70 டு ப்ரிப்பர். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் காஸ்ட்டு தான் இது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது 8 man days ஆஃப் ஒர்க் வந்து எடுக்குது, 8 man days. அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்து ஹீல் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து எடுக்கிறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சோயாபீன்ஸ்னால 20 rupees ஏர்ன் பண்ணுறாரு. தி ஃபார்மர் ஹாஸ் ₹1 lakh ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் 8000 man days ஆஃப் ஒர்க் ஃபார்முலேட் திஸ் அஸ் அ எல்பிபி. ஸோ வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், யூனிவர்சிட்டி எக்ஸாம் க்வெஸ்டின் இது. ஸோ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம பண்ணுற கொடுக்குற மாதிரி இருக்கோன்னா கார்னு வீட்டு சோயாபீன்ஸு, X1 பி தி யூனிட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் க்ரோயிங் கார்னு, X2 பி தி யூனிட்ஸ் ஃபார் க்ரோயிங் வீட்டு அண்ட் X3 பி தி யூனிட்ஸ் ஃபார் க்ரோயிங் சோயாபீன்ஸு. ஸோ மூணு யூனிட்டு, மூணு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் கீடிஷன் வேரியபிள்ஸாக. அடுத்தது இது ப்ராஃபிட் பற்றின இன்ஃபர்மேஷன்றதுனால மேக்ஸிமைஸ் செட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபார் கார்ன் பார்த்திங்கன்னா 30x1 நம்ம காட்டணும் அண்ட் ஃபார் வீட் பார்த்திங்கன்னா 40x2 நம்ம காட்டணும் அண்ட் ஃபார் சோயாபீன்ஸு 20x3 காட்டணும். ஸோ 30x1 ப்ளஸ் 40x2 ப்ளஸ் 20x3 நம்ம வந்து காட்டணும். அதை தான் தட் எப்படி வந்து இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து தெர் இஸ் இ சம் ஃபார் தட் சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்தோடனே வந்து கீ டிசிஷன் வேரியபிள்ஸை எடுத்தணும். ஸோ step 1 அதுதான். ஸோ லெட் X1 பி தி யூனிட்ஸ் ஃபார் க்ரோயிங் கார்ன், லெட் X2 பி தி யூனிட்ஸ் ஃபார் க்ரோயிங் வீட் அண்ட் லெட் X3 பி தி யூனிட்ஸ் ஃபார் க்ரோயிங் சோயாபீன்ஸா. ஸோ இது மூணு டிஷ் கீ டிசிஷன் வேரியபிள்ஸ் யூனிட்ஸா. அடுத்தது நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். மேக்ஸிமைஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 30x1 ப்ளஸ் 40x2 ப்ளஸ் 20x3. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அந்த கார்ன்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட்டாக எடுக்கிறேன் அண்ட் வீட்லேருந்து 40ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் 20 வந்து ஃபார் சோயாபீன்ஸோட ப்ராஃபிட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து X1 X2 அந்த இதை வந்து யூனிட்ஸை வந்து இது பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமைஸ் செட் இஸ் ஈக்குவல் டு 30x1 ப்ளஸ் 40x2 ப்ளஸ் 20x3 ஆகுது என்னோடய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நான் எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து அவருக்கு தேவைப்படுதுன்னா வந்து 1000 acres ஆஃப் லேண்ட் வந்து ஹஸ் காட். அதில் வந்து கார்னு வீட்டு சோயாபீன்ஸ் மூணுமே யூஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா X1 X2 X3 மூணும் சேர்ந்து 1000 acres ஆஃப் லேண்ட் தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு கீழே தான் ஒரு வேலை வந்து உபயோகப்படுத்த முடியும் மூணுத்துக்குமே. ஸோ அதை வந்து ஒரு முதல் கன்ஸ்டெயின்ட்டாக நான் எழுதுறேன், X1 plus X2 plus X3 less than or equal to 1000. அதை தான் இங்கே வந்து கன்ஸ்டெயின்ட்டாக X1 plus X2 less than or equal to 1000 எழுதியிருப்பேன். அடுத்தது வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் அவர் வந்து இன்கர் பண்ணுறாரு, எவ்வளோ மேண்டேஸ் வந்து அவர் வந்து எவ்வளோ மேண்டேஸ் வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த கன்ஸ்டெயின்ட்டாக நான் வந்து எழுதுறேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கார்னுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees காஸ்ட்டை இன்கர் பண்ணுறாரு. அடுத்தது வந்து ஃபார் வீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுறாருனா 120 இன்கர் பண்ணுறாரு. அடுத்தது சோயாபீன்ஸ்க்கு காஸ்ட் எவ்வளோ இன்கர் பண்ணுறாருன்னா 70 rupees இன்கர் பண்ணுறாரு காஸ்ட்டு. அண்ட் டோட்டலி எவ்வளோ வந்து ப்ரிப்பரேஷனுக்கு அவருக்கு காஸ்ட்டு செலவாகுதுன்னா 1 lakh செலவாகுது. இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x1 plus 120x2 plus 70x3, அதாவது கார்னுக்கு 100 rupees ப்ரிப்பரேஷன் செலவு அண்ட் வீட்டுக்கு 120 அண்ட் சோயாபீன்ஸ்க்கு 70, டோட்டலி ஃபார் ப்ரிப்பரேஷன் 1 lakh ஆகுது. ஸோ அதனால் 100x1 plus 120x2 plus 70x3 less than or equal to 1 lakh நான் எழுதுகிறேன், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம், இதுக்கு கீழே தான் அவரால் வந்து செலவுகள் செய்ய முடியும் அப்படின்றதுனால இன்கர் பண்ண முடியும் காஸ்ட்டை. அடுத்தது நெக்ஸ்ட்டு கன்ஸ்டன்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னுக்கு வந்து எவ்வளோ மேண்டேஸ் தேவைப்படுது, 7 man days ஆஃப் ஒர்க்கு தேவைப்படுது அண்ட் ஃபார் வீட்டுக்கு வந்து 10 man days ஆஃப் ஒர்க் வந்து தேவைப்படுது அண்ட் ஃபார் சோயாபீன்ஸ்க்கு வந்து 8 man days ஆஃப் ஒர்க் வந்து தேவைப்படுது. ஸோ எவ்வளோ டோட்டலி வந்து எவ்வளோ மேண்டேஸ் வந்து 8000 man days தான் அவர் வந்து ஈ கேன் டூ. ஸோ அதனால் 8000 man days அது கீழே தான் மேண்டேஸ் ஆஃப் ஒர்க்கை அவர் ஈடுபடுத்த முடியும். ஸோ அதனால் 7x1 plus 10x2 plus 8x3 less than or equal to 8000, ஓகேங்களா. கார்னுக்கு 7 man days ஒர்க்கு, வீட்டுக்கு 10 man days ஆஃப் ஒர்க்கு அண்ட் சோயாபீன்ஸு 8 man days ஆஃப் ஒர்க்கு,
டோட்டலி 8000 வந்து மேண்டேஸ் ஒர்க்கு தான் ஈ கேன் டூ. ஸோ அதை வந்து ஒரு கன்ஸ்டெயின்ட்டாக நான் வந்து எழுதிக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கன்ஸ்டெயின்ஸு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின். தட் இஸ் என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா X1, X2, X3 மூணு யூஸ் பண்ணியிருக்கோம், கார்னு வீட்டு சோயாபீன்ஸ்னு. ஸோ இதை வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அசைன் பண்ண முடியாதுன்றதுனால நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின் ஃப்ரேம் பண்ணுறோம். வேற X1, X2, X3 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு எல்பிபி மாடல் எப்படி ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எழுதுனது தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலாக எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மேக்ஸிமைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 30X1 ப்ளஸ் 40X2 ப்ளஸ் 20X3. அதை தான் மேக்ஸிமைஸ் தட் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன். அடுத்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதியிருக்கல X1 ப்ளஸ் X2 ப்ளஸ் X3 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் கன்ஸ்டெயின்ட் பார்த்தீங்கன்னா, 100X1 ப்ளஸ் 120X2 ப்ளஸ் 70X3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 lakh. இதை வந்து ஜஸ்ட் வந்து ஜீரோஸ் எல்லாம் ஒன்று வந்து கட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஒன் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறதுனால. ஸோ இப்போ எழுதும் போது அடுத்தது நான் என்ன எழுதுவேன்னா 10X1 எழுதிக்கிறேன், ஓகேங்களா. ப்ளஸ் 12X2 எழுதிக்கிறேன், ப்ளஸ் 7X3 எழுதிக்கிறேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 lakh பதிலாக 10,000 எழுதிக்கிறேன், ஓகேங்களா, கன்ஸ்டெயின்ட்ல எழுதும் போது. ஸோ அதை அப்படியே வந்து 10 கட் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் 1 கன்ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா, 7X1 ப்ளஸ் 10X2 ப்ளஸ் 8X3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8000. அதை அப்படியே வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஸ்டெயின்ஸு. நெக்ஸ்ட் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின்ஸ் நான் எழுதுகிறேன். மூணு வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெண்ட்டை அப்படியே X1, X2, X3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.